வணக்கம். இன்று அக்டோபர் 14, 2018 மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளோடு நந்தினி. கடவுர் வட்டம் காணியாளம்பட்டி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கான ஒருநாள் திறன் வளர்ப்பு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மாவட்ட கலெக்டர் அன்பழகன் கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் தெரிவித்தது, தூய்மையான வளர்ச்சியை அடைய தொடர்ந்து எடுக்கும் முயற்சிதான் தன்னம்பிக்கை. எதுவும் நினைத்தவுடன் கிடைத்து விடாது. நீங்கள் தேடி தேடி போக வேண்டும். அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக படிப்பவர், எழுதுபவர் மட்டும் நினைவாற்றல் கொள்பவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு உண்டு. ஒரே விஷயத்தை 4 வழிகளில் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்தை நீங்கள் எவ்வாறு செலவு செய்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதன் மூலமே உங்கள் வாழ்க்கை அமையும். படிப்பது ஒப்புவிப்பதற்கு அல்ல, புரிந்து கொள்வதற்காக. ஒருவர் எழுதிய கருத்து மற்றும் கணக்குகளை நாம் படிப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ சிரமமாக எடுத்துக்கொண்டால் அதை எழுதியவரின் உழைப்பை எண்ணி படிக்க வேண்டும். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்காக ஏற்படும் வழியை பொறுத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் வருவாய் கோட்டாட்சியர், கல்லூரி முதல்வர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாந்தோணி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பேரிடர் கால மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. இதற்கு மாவட்ட கலெக்டர் தலைமை தாங்கி ஒத்திகையை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் இயற்கை சீற்றம், பேரழிவு போன்ற காலங்களில் உயிர் மற்றும் பெருசேதம் அதிக அளவில் ஏற்படுகிறது. அக்கால கட்டங்களில் தங்களால் இயன்றவரை தங்களை காத்துக்கொள்ளும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இயற்கை பேரிடரான சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், தீ விபத்து, பஞ்சம், பருவமழை ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள், நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள், சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், அலுவலர்கள், பணியாளர்கள் போன்றவர்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள திட்டமிடல், தேடுதல், மீட்டல் போன்றவைகளுக்காகவும் பயிற்சி மற்றும் மாதிரி ஒத்திகையின் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றுவதில் வருவாய் நிர்வாகத்தோடு இணைந்து பணியாற்றுவதில் தீயணைப்பு பேரிடர் மேலாண்மை துறை மிகுந்த பங்கு வகிக்கிறது. இதனை பொதுமக்கள் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தி சேதங்களை தவிர்க்கலாம் என்று எடுத்துரைக்கப்பட்டது. இதில் மாவட்ட வருவாய் அதிகாரி, மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், பேரிடர் மீட்பு வட்டாட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நொய்யலை அடுத்த கொம்புபாளையத்தில் உள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் காவிரி ஆற்றில் இருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வந்தனர். பின்னர் ஸ்ரீதேவி, பூதேவி, சீனிவாச பெருமாளுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, திருமஞ்சனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர், துளசி மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுப்பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் புன்சை, தொட்டக்குறிச்சி, பேரூராட்சி, செங்கல்மலையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில், லிங்கப்புதூரில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கரூர் பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கரூரில் நடைபெற்றது. கோட்ட பொறுப்பாளர் கார்த்தி தலைமை தாங்கினார். மாநில இளைஞரணி செயலாளர், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் இளைஞரணி மாநில தலைவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசியது, தமிழகத்தில் திராவிட கட்சிகள் முன்பெல்லாம் ரோடு போட சொல்லி போராட்டம் நடத்தின, இப்போது ரோடு வேண்டாம் என போராட்டம் நடத்துகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் வாயு எங்கு இருக்கிறதோ அங்குதான் எடுக்க முடியும். அதனால் விவசாயத்திற்கும் மக்களுக்கும் தீங்கு ஏற்படும் என்றால் கண்டிப்பாக மத்திய அரசு அந்த பகுதியில் திட்டத்தை செயல்படுத்தாது. நடிகர் கருணாஸ் ஜாதி மோதலை தூண்டும் விதமாக அநாகரிகமாக பேசியுள்ளார். ஆனால் ஹெச் ராஜா யாரையும் தனிப்பட்ட முறையிலோ ஜாதி மத மோதலை ஏற்படுத்தும் விதத்திலோ பேசவில்லை. சமூகத்தில் நடைபெறும் ஊழல், லஞ்சல்களை பார்த்து உணர்ச்சி வேகத்தில் பேசினார். தற்போதைய அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கலாம் என கவர்னர் தெரிவித்துள்ளார். இந்த ஊழல் எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் அதற்கான ஆதாரம் கிடைத்தவுடன் கவர்னர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவார். தமிழகத்தில் இருந்து அதிகம் எம்பிக்கள் பாரதிய ஜனதாவுக்கு கிடைப்பார்கள். காங்கிரஸ்காரரின் பொய் பிரச்சாரம் எடுபடாது என்று தெரிவித்தார். மாவட்ட தலைவர் முருகானந்தம், நகர தலைவர் செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர் சிவம் சக்திவேல், ஓபிசி அணி, மாவட்ட தலைவர் எம் கே கணேசமூர்த்தி மற்றும் திரளான கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் 14, 2018 மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் செய்திகளோடு நந்தினி.
இந்தியா எங்கள் நாட்டின் மீது ஒருமுறை துல்லிய தாக்குதல் நடத்தினாலும் பதிலுக்கு 10 துல்லிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மம் இன்னும் விலகவில்லை என்று ஹைகோர்ட் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். சந்திராயன் 2 திட்ட கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. ஓடும் ரயிலில் துளை போட்டு 5.78 கோடியை கொள்ளையடித்தது எப்படி என்று கைதான மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேர் விசாரணையின் போது வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நிகழ்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று 2வது நாளாக விசாரணையை தொடங்கினார்கள். சேலத்தில் அரசு பள்ளி சமையலர் மீதான தீண்டாமை கொடுமை தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஐயப்பன் மீது கை வைத்தால் கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி முற்றுப்பெறும் என்று பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கவர்னர் மாளிகை எந்த நிதி வசூலும் செய்யவில்லை என்று கிரண்பேடி விளக்கம் அளித்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான மத்திய மந்திரி அக்பர் இதுபற்றி விரைவில் விளக்கம் அறிக்கை வெளியிடவுள்ளதாக தெரிவித்தார். வண்டலூர் ரயில் நிலையம் அருகே கணவருடன் தூங்கிய இளம் பெண்ணை கடத்தி மர்ம கும்பல் கற்பழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோமாலியாவில் ஹோட்டல்களை குறிவைத்து அடுத்தடுத்து நிகழ்ந்த தற்கொலை படை தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். கோவா மாநில முதல்வர் மனோகர் பாரிக்கர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து இன்று வீடு திரும்ப வாய்ப்புள்ளதாக அந்த மாநில முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. டில்லி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திராவுக்கு 1200 கோடி இடைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் என பிரதமருக்கு ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதியுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி ராகுல் ஜோரி மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டிற்கு தொடர்பாக அவர் ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என பிசிசிஐ நிர்வாகக்குழு உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என பாகிஸ்தானுக்கு ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஃபேல் ஒப்பந்த முறைகேட்டின் மூலம் நாட்டின் போர்த்திறன் மிக்க சொத்தான HAL நிறுவனத்தை மோடி அரசு அளிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இங்கிலாந்து ராணி 2 எலிசபெத்தின் பேத்தியான இளவரசி காதல் திருமணம் தேவாலயத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. ஃபேஸ்புக் பயனர்கள் 3 கோடி பேரின் பிறந்த தேதி, கல்வி உட்பட பிற தகவல்கள் ஹேக்கர்களால் திருடப்பட்டுவிட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இன்று 35 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கிறது. அங்கு 848 வாக்குச்சாவடிகள் மிகுந்த பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3026 வெள்ளி கிராமிற்கு 41.50 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோலின் விலை 85.92 காசுகளாகவும் டீசலின் விலை 79.51 காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகள் நிறைவடைகின்றன.